எல்லோருக்கும் வணக்கம். நான் சாம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற விஷயத்துக்கு நேராக போயிடுவோம். நீங்கள் வெப்சைட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ஸ்க்கு மேலே ஒரு பேனர் ஓடும். இமேஜ் வந்து அப்படியே ஸ்லைடர் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இமேஜ் வரும், அடுத்த இமேஜ் வரும், அடுத்த இமேஜ் வரும். ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லைடர் எஃபெக்டை எப்படி ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்ட் லிட்டில் பிட் ஆஃப் சிஎஸ்எஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீ கற்றுக்க போகிறோம். லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஒரு எஸ்டிஎம்எல் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஸ்லைடர் இன் ஓகே க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓ, விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லெசனுக்காக ஒரு மூணு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 1.jpg, 2.jpg, 3.jpg, மூணு ஃபைல் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மூணு ஃபைலுமே நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா, pixabay.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் கூட அங்கேருந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போது பேசிக்கான எஸ்டிஎம்எஸ் ஸ்னிப்பட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு div க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, div க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணுறேன், ஐடி செட் பண்ணுறேன், ஸ்லைடர் அப்படின்னு ஒரு ஐடி செட் பண்ணுறேன். இந்த டிவ்க்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இமேஜஸ்லாம் போட போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்படி இமேஜஸ் ரிசோர்ஸஸ். ஓகேவா, இது நான் ப்ரௌசர் லோட் பண்ணி பார்த்துருவோமா. ஓகே, இதை என்ன பண்ணணும், அடுத்தடுத்த இமேஜை லோட் பண்ணணும். சரி, நான் இப்படி பண்ணாமல் நான் என்ன பண்ணணும், இதை ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக இதை பண்ணால் எப்படி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடை அப்படியே நான் என்ன பண்ணணும், ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நிறைய வழி இருக்குது, நான் ஒரு சிம்பிளான வழி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த கோடை மட்டும் நீங்கள் வச்சுக்கிறேன். இதை பார்த்து பார்த்து செய்கிறதுக்காக நான் இங்கே வச்சுருக்கிறேன். அடுத்து அந்த இமேஜஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை அரேக்குள்ளே போட்டுக்கிறேன். அரேங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸ், ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கிற ஒரு பாக்ஸ். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறேன், 1.jpg, 2.jpg, அந்த இமேஜ் ஃபைல்ஸ்லாம். ஏன் நான் இந்த மாதிரி ஈஸியான பேர் வச்சேன் உங்களுக்கு தெரியுதா, ஏன்னா ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்காக வச்சேன். பட் நீங்கள் ஒரிஜினல் நேமே யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பில்லை. ஓகே, ஃபங்க்ஷன் ஜெனரேட் ஸ்லைட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம க்ரியேட் நம்மளாக ஓனாக க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன் தான். நீங்கள் என்ன பேர் வேணால் வைக்கலாம். ஓகேவா, இது ஸ்லைடர்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ அதனால் உள்ள இருக்கலாம் ஸ்லைட்ஸ் அப்படின்னு நானே ஒரு டெஃபினேஷன் நானே ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ இவனை நான் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, இவனை நான் க்ரியேட் பண்ணணும். பார்த்து பார்த்து க்ரியேட் பண்ணுவோமா. என்னது, இமேஜ் டேக் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ பேர் வந்து ஸ்லைடுன்னு வச்சுக்கிறேன். இப்போ இமேஜ் டேக் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, க்ரியேட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட். ஸோ இவனுக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன டேக் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். இமேஜ் டேக் க்ரியேட் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் செட் ஆகணும். ஓகே, இங்கே செட் க்ரியேட் ஆகிருக்கான் இல்லையா, இவனுக்கு சோர்ஸ் செட் பண்ணுறேன். ஸ்லைட் டாட் எஸ்ஆர்சி செட் பண்ணிவிட்டு இதை தூக்கி அப்படியே போட்டோம்னாக்கா முடிஞ்சது வேலை. ஓகேவா, இப்போ நமக்கு இவன் தேவையில்லை. சரி, இப்போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஒரு இமேஜ், மூணு இமேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி மூணு செட் ஆஃப் கோடு எழுதணும். மொத்தம் ஆறு லைன் எழுதுனீங்கன்னா தான் இந்த மூணு இமேஜ் தெரியும். இப்படியும் எழுதலாம். இப்போ எங்கே பிரச்சனை வரும்னா, நீங்கள் இப்போ மூணு இமேஜ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இங்கே நாலு இமேஜ் இருக்குது, அஞ்சு இமேஜ் இருக்குது, இல்லை பத்து இமேஜ் இருக்குன்னா, நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இமேஜை நீங்கள் ஆட் பண்ணும்போதும் அதுக்கேற்ற ரெண்டு லைன் ரெண்டு லைன் ஆட் பண்ணிகிட்டே வரணும். அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ அது ஆகிற வேலை கிடையாது, கரெக்டா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லூப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோம். இவனோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குன்னா ஒவ்வொருத்தனுக்கு மேலே ஆக்ஷன் செய்யணும், திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்யணும் ஒவ்வொருத்தங்க மேலேயும். அதை செய்கிறதுக்காக தான் இவனை வச்சுருக்காங்க. ஃபார் லூப்புடைய வேலையே அது தான். ஸோ இவனை வச்சு கொஞ்சம் வேலை செய்யணும், இவனை வச்சு அதே வேலை தான் செய்யணும், இவனை வச்சு அதே வேலை தான் செய்யணும். ஆள் மட்டும்தான் மாறுவான், வேலை ஒன்றே ஒன்று தான். அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபார் லூப்பு, இஃப் கண்டிஷன் இதெல்லாம் உங்களுக்கு தனியாக பேசிக்லேருந்து நான் ஒன்று சொல்லித்தரேன், அதனால் பயப்படாதீங்க. இப்போதைக்கு இது தெரிஞ்சால் போதும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண முடியாது, 1.jpg நான் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, சொன்னேன்னா திரும்ப இதே இமேஜ் தான் திரும்ப திரும்ப க்ரியேட் ஆகும். எனக்கு எல்லா இமேஜும் வேணும். இப்போ ஐக்குள்ளே என்ன இருக்குன்னா, அந்த இண்டெக்ஸ் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், இமேஜஸ் ஆஃப் ஐன்னு போட்டுடுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மூணு இமேஜும் எனக்கு என்ன வந்துடும், க்ரியேட் ஆகிடும். ஆனால் க்ரியேட் மட்டும்தான் ஆச்சு, இதுக்குள்ளே ஆட் ஆகலை, ஸ்லைடருக்குள்ளே ஆட் ஆகலை. அப்போது ஸ்லைடருக்குள்ளே ஆட் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடரை கையில் எடுக்கணும். கெட் எலமெண்ட் பை ஐடி கையில் எடுத்தாச்சு. கையில் ஏன் வெளியில் வைக்கிறேன்னா, இன்னொரு மெத்தட் எழுத போகிறோம், அதுக்கும் அது தேவைப்படும், அதனால் அப்படி வைக்கிறேன். நீங்கள் உள்ளே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஓகே, ஸ்லைடர் டாட் அப்பன் சைல்டு ஸ்லைட் முடிஞ்சுதுங்க வேலை. ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். என்ன அறிவாளி 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 பிள்ளை நான்.
ஃபங்க்ஷனை காலே பண்ண மாட்டேன், ஆனால் வேலை மட்டும் செய்யணும். ஓகே வந்துருச்சா? அடடா வந்திருக்கு, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வரலையே அப்படிங்கிறீங்க, கரெக்டா? ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று மேலே ஒன்று இருக்கணும், இது என்னடன்னா ஒன்று கீழே ஒன்று கீழே இருக்குது, இப்படியா இருக்கும், தப்பில்ல? ஸோ சரி பண்ணிடுவோமா? அதுக்கு தான் இப்போ நம்ம சிஎஸ்எஸ் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கு. ஸோ மேக்கப் டப்பா எடுத்துட்டேன். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன், ஒரு கிளாஸ் வச்சு ஸ்டைல் எழுதுவேன் இல்லையா. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஐடியை வச்சு எழுதுறேன். ஐடியை வச்சு எழுதும்போது நீங்கள் ஆஷ் யூஸ் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் கிளாஸை யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ஐடியை வச்சும் எழுத முடியும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இதை நான் என்ன பண்ணிடுறேன், ரிலேட்டிவ்னு செட் பண்ணிடுறேன். இந்த பொசிஷனிங்கை வந்து நான் தனியாக உங்களுக்கு சொல்லித்தரேன், அது சூப்பராக இருக்கும். பொசிஷனிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு என்ன பண்ணிக்கோங்க, இவன் வந்து பேரண்ட், அவனுக்கு சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்லைடருக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த இமேஜ் தான் வந்து யார் அப்படின்னா சில்ட்ரன். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டீங்கன்னா, ரிலேட்டிவ் அப்படிங்கிறது நீங்கள் பேரண்ட்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க, அவனுக்குள்ளே இருக்க இமேஜை நீங்கள் சைல்டுன்னு சொல்லணும்னா அப்சொல்யூட்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது இங்கே. ஓகேவா? இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், மூணு இமேஜ் காணாமல் போயிட்டு ஒரே இமேஜ் தான் தெரியுது. ஆனால் விஷயம் என்னென்னா, இப்போ இதுக்கு கீழே தான் ரெண்டாவது இமேஜ் இருக்குது, அதுக்கும் கீழே தான் ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது. ஸோ மூணு இமேஜும் ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் தான் தெரியுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு இமேஜாக காமிச்சு மீதி இமேஜை நம்ம மறைப்போம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பை டிஃபால்ட் இமேஜ் எல்லாம் மறைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணலாம், இப்படி டிஸ்பிளே நன் போட்டுடலாம், இது ஒரு வழி. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஜீரோன்னு போட போகிறேன். ஸோ இது என்னென்னா, ஒப்பாசிட்டி என்ன சொல்லி கொடுத்துருவோமா? சரி, இது 0.5 நான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன நடந்தது கவனிச்சிங்களா? ஸோ உங்கள் இமேஜ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்டுக்கு போகுது, ஒரு எப்படி சொல்கிறது, 50% டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜீரோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இமேஜே காலி, ஏன்னா மூணு இமேஜுக்கு இது அப்ளை ஆயிருக்கு. ஸோ ஒன் போட்டிங்கன்னா டிஸ்பிளே ஆகும், இதுதான் விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு தான் ஃபுல்லாக கரிகாலன் மேஜிக் காட்ட போகிறோம். ஓகே, நான் ஜீரோ செட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன், ஃபேடின் அப்படின்னு ஒரு கிளாஸ் மட்டும் வச்சுக்கிறேன். அந்த கிளாஸில் என்னென்ன பண்ணுறேன்னா, ஒப்பாசிட்டி 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதை ஷோ பண்ணுறது, இதை ஹைட் பண்ணுறதுக்காகவும் இதை ஷோ பண்ணுறதுக்காகவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? சரி, இப்போது புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், சேஞ்ச் ஸ்லைடு அப்படின்னு ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது முடித்த உடனே இங்கிருந்து என்ன பண்ணு, இந்த மெத்தடை கால் பண்ணு. அதாவது ஜென்ரேட் பண்ணுறாங்க, இமேஜை ஜென்ரேட் பண்ணுறேன், ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஸ்லைடுங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண சொல்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன நடக்குது, இப்போ மொத்தமே காலி. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒப்பாசிட்டி ஜீரோன்னு செட் பண்ணிட்டீங்க, எல்லோரும் மறைஞ்சு போயிட்டான். இப்போது ஒவ்வொருத்தவனாக காமிக்கணும். நான் என்ன, நீங்கள் ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேனே, சாரி. ஓகே, இன்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இவனுக்கு மட்டும் ஒப்பாசிட்டி 1 போடுறேன், இவன் தெரிகிறானா. அடுத்து இவனுக்கு ஒப்பாசிட்டி 0 போட்டு இவனுக்கு 1 போடணும். இப்போ இந்த வேலையை கோட் செய்ய வைக்கணும், நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தால் வேலை ஆகாது. ஸோ கோடை செய்ய வைக்கணும், கோடை எப்படி செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆளை எடுப்போம், ஃபஸ்ட்டு இமேஜை எடுப்போம், எங்கேருந்து, கோட்லேருந்து. இவனுக்குள்ளே தான் இருக்கிறான் இல்லையா. ஸோ ஸ்லைடர் டாட் க்வெரி செலக்டார் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்க ஆளை எடுக்க முடியும். ஆனால் க்வெரி செலக்டார் போட்டால் நீங்கள் யாரை எடுக்கணும்னு அவங்ககிட்ட சொல்லணும் எக்ஸ்பிளிசிட்டாக, எனக்கு இமேஜெல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறேன், எல்லா இமேஜை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு இப்போ சொல்லணும், யாருக்கு நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஜீரோவுக்கு நான் என்ன பண்ணணும், ஜீரோவை எடுத்து நான் என்ன பண்ணணும், கரண்ட் இமேஜ். ஓகே, ஜீரோவை எடுத்து, அதாவது ஜீரோத்து பொசிஷனில் இருக்க இமேஜ் எடுத்து கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட். அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒப்பாசிட்டி 1 போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் பெருசு பார்க்குறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக, ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சின்னதாக தெரியக்கூடாது, மேபி ரொம்ப பெருசாகிட்டேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை எடிட் பண்ணுறேன், ஆர் ஆட்ரிபியூட் போட்டு கிளாஸ் ஃபேடின் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன நடந்துச்சு, தெரிய ஆரம்பிச்சுது இல்லையா, இந்த ஃபேடின்னு நான் தூக்குறேன், இமேஜ் மறைஞ்சிடுச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ணணும், கோட் வழியாக பண்ணணும்.
அந்த ஃபேரின் கிளாஸை ஆட் பண்ணணும், அப்புறம் ஃபேரின் கிளாஸை ரிமூவ் பண்ணணும். இப்போது கிளாஸ் ஆட் பண்ணுறது எப்படின்னா, கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் போட்டு ஃபேரின் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போது 0th ஆட் ஆகிடுவார். ஆனால் கோடு இப்படி எழுத முடியாது இல்லையா, 0, 1 நான் தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் அது கோடு ஒர்க் ஆகணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறேன். என்ன சொல்லலாம், கரண்ட் இமேஜ்னே வச்சுக்கலாமா, கரண்ட் ஸ்லைடு 0 அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். இந்த கரண்ட் ஸ்லைடை இவன்கிட்ட கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபேரினை ஆட் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணும், அடுத்த தடவை மாறத்துக்குள்ளே அவர் அடுத்த நம்பருக்கு மாறி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரண்ட் ஸ்லைடு ஈக்குவல் டு கரண்ட் ஸ்லைடு ப்ளஸ் 1 அப்படின்னு போடுறேன். என்ன நடக்கும், 0 இருக்கிற 1 ஆவார், 1 2 ஆவார், அடுத்த ரொம்ப 3 ஆவார். 3 ஆகவே முடியாது. இங்கே பாருங்கள், 0 இது 1 இது 2. 3 வந்தால் கழுத்து மலையே வைக்கும் இந்த வேரியபிள், இந்த அரே நமக்கு. அப்போது ஏன்னா லென்த்துக்கு மேலே மீறி போகிறீங்க, அப்போ என்ன பண்ணணுன்னா, மீறி போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மாடுல் ஆப்ரேட்டர் போட்டு லென்த்துக்குள்ளவே இரு அப்படின்னு ஒரு சின்ன செக் வைக்கிறேன். ஓகே, மாடுல் ஆப்ரேட்டர் பற்றி நிறைய பேர் குழப்பிக்காதுங்க. மாடுல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் டிவிஷன் பண்ணுறீங்க இல்லையா, டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க இல்லையா, டிவிஷனில் 2 அவுட்புட் வரும், கோஷியன் ரிமைண்டர் வரும். இதில் இந்த மாடுல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கும். சரியா, இதோடு நிறுத்திக்கிறேன். இதை நிறைய எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு குழப்பம். ஸோ இதோட விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகே சரி, இப்போ எனக்கு கரண்ட் ஸ்லைடை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே சாரி, கரண்ட் ஸ்லைடுக்கு நான் அடுத்த ஸ்லைடுக்கு நான் மூவ் பண்ணி விட்டேன் இவங்களை. அதை வச்சு கோடு எக்ஸிக்யூட் ஆகுதான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகேவா, சேஞ்ச் ஸ்லைடு ஒரு தடவை தான் கால் ஆகும். இது முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன், செட் டைம் அவுட் போட்டுக்கிறேன். செட் டைம் அவுட் போட்டு சேஞ்ச் ஸ்லைடு போட்டு ஒரு 3000, அதாவது 3 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் அது மூவ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கிடுவோம். ஓகேவா, ஒரு இமேஜ் வந்துருச்சு, ரெண்டாவது இமேஜ் வந்துருச்சு, மூணாவது வந்துருச்சு. ஓ மை காட், இப்போ திரும்ப ஃபஸ்ட் இமேஜ் வரணும் கரெக்டா, ஆனால் வரல. என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபேரின் போட்டவரை ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஃபேரின் கொடுத்தீங்க இல்லையா, அதை ரிமூவ் பண்ணி விட்டுருக்கணும். அப்போ தான் அவர் ஹைட் ஆவார். அவர் ஹைட் ஆகாமலே நம்ம இன்னொருத்தரை காமி காமின்னா காமிக்க முடியாது. யார் மேலே இருக்காரோ அவர் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேல்குலேஷனை பண்ணுறதுக்கு முன்னாடியே இவருக்கு ப்ரீவியஸ் இமேஜ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் இமேஜ்க்கு ஒரு கோடு எழுதுகிறேன். எப்படி ப்ளஸ் 1 போட்டால் எனக்கு ப்ரீவியஸ் இமேஜ் கிடைக்குதோ, மைனஸ் 1 போட்டால் லாஸ்ட் இமேஜ் கிடச்சிரும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது, 0 இருக்கும்போது வர பிரச்சனை. ஸோ 0 இருந்தால் மட்டும், கரண்ட் ஸ்லைடு வந்து 0 இருந்தால் மட்டும் என்ன நடக்கும், மைனஸ் 1 கிடைக்கும் எனக்கு. இங்கே 0 - 1 - 1 கிடச்சிரும். ஸோ அப்போ மைனஸ் 1 கிடைக்கும் போது எனக்கு மைனஸ் 1 வேணாம், 2 வேணும். அதாவது லென்த்துலேருந்து 1 கழித்து கொடு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லிடலாமா, என்ன சொல்லலாம், இமேஜஸ் டாட் லென்த் -1. அதர்வைஸ் கரண்ட் ஸ்லைட்லேருந்து -1 எடுத்துக்கோ. அதாவது இது ஒரு இஃப் கண்டிஷனாக ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்கேன். இது இஃப் கண்டிஷன், இது இஃப்பு, இது ட்ரூ பார்ட்டு, இது ஃபால்ஸ் பார்ட். ஓகேவா, டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க, திட்டாதீங்க. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இமேஜ்க்கான இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுவோம், இதே மாதிரி இந்த கோடை, இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கோடை காப்பி பண்ணி போட்டுட்டு இந்த லொக்கேஷனில் இருக்கிற ஆளை எனக்கு கொடுன்னு கேட்குறேன். ஸோ பேர் என்ன வைக்கலாம், சரி எதுவும் பேர் வைக்க வேண்டாம், டைரெக்டாக என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸ் லிஸ்ட்டை என்ன பண்ண சொல்லுவோம், ரிமூவ் பண்ண சொல்லிடுவோம். ஸோ ஆடுக்கு பதிலாக ரிமூவ் முடிஞ்சுதா, டெஸ்ட் பண்ணிடுவோமா. ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்துருச்சு, செகண்ட் இமேஜ். ஸோ அடுத்த 3 செகண்டில் தேர்ட் இமேஜ் வந்துருச்சு. இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட் இமேஜ் வரணும், சூப்பர். ஆனால் அப்படியே வந்துகிட்டே இருக்குது, ஒன்றும் பெரிய அனிமேஷன்லாம் ஒன்றும் நடக்கலை இல்லையா. ஸோ ஒரு நல்ல டிரான்சிஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு கீ கொடுத்துட்டேன், டிரான்சிஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிஎஸ்எஸில் ஒரு சின்ன ஒரே ஒரு வேலை தான் செய்ய போகிறோம், ஒன்றுமே இல்லை, டிரான்சிஷன் அப்படின்னு சொல்ல போகிறேன். எது டிரான்சிஷன் ஆகணும், ஒப்பாசிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி டிரான்சிஷன் ஆகணும். எவ்வளோ நேரத்துக்கு டிரான்சிஷன் ஆகணும், நான் சொல்கிறேன், 1 செகண்டுக்கு டிரான்சிஷன் ஆகப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ லீனியராகவு, டிலேலாம் ஒன்றும் வேண்டாம் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன், பார்த்தீங்களா. ஸோ ஸ்லைடரை வந்து இப்படி கூட என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன், நிறைய வழி இருக்குது, ஒன் ஆஃப் த வே வந்து இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா,
இதை வந்து இந்த கோ ஆக்சுவலாக நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்தது ரொம்ப டஃப்பான லெசன் தான். ஆனால் தயவு செஞ்சு லைன் பை லைனாக போங்க, ஒவ்வொரு லைனும் புரியுதான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ஷோர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் கமெண்டில் வந்து கேளுங்க, நான் வந்து இதுக்குன்னு தனி சீரியஸ் பண்ணுறேன். அதாவது நீங்கள் கேட்குற க்வெஷ்சன்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ணுறதுக்குனே நான் ஒரு சீரியஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதை பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அதாவது பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்டை பேசிக்லேருந்து நான் சொல்லித்தர முயற்சி பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா, இன்றைக்கி லெசன் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைடர் க்ரியேட் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பை பாய்.